சுகாதாரமைச்சின் முக்கிய தீர்மானம் இன்று வெளியாகும். கேகலிய இனி இலங்கைக்கு கடன்கள் இல்லை. சீன அரசாங்கம் திடீர் முடிவு. இலங்கையின் செயற்பாடு பாராட்டத்தக்கது. உலக சுகாதார அமைப்பு. ரஷ்ய உக்ரைன் தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய விமானம். வெளியானது புகைப்படங்கள். ரஷ்யாவின் மூன்று முக்கிய தளபதிகளை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் ராணுவம். மசூதி குண்டுவெடிப்பு. பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினைமுட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000038. ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள கோவிட் வைரஸ் சுகாதார வழிகாட்டல்களை தளர்த்துவது குறித்து இன்று அறிவிக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் கெகல் இரம்புகுவேல, கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் வீட்டை அடிப்படையாக கொண்டு பராமரிப்பு முறை வெற்றியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், நேர்மறை சோதனைகளுக்கு பின்னர் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 150,000 மேற்பட்ட நபர்கள் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சராக பதவியேற்று சிறிது காலத்திலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளேன். இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் காரணமாக கோவிட் நோயாளிகளால் அதிகபட்சமாக வைத்தியசாலைகள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. 1460 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதேவேளை வீட்டு அடிப்படையிலான பராமரிப்பு முறையில் ஒருவர் மாத்திரம் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளார் என்றார். சுகாதாரத்துறையினரின் தொழிற்சங்க நடவடிக்கையை 10 இடைநிறுத்துவது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், எதிர்காலத்தில் அத்தகைய நடவடிக்கைகளின் நீதியான மற்றும் நியாயமற்ற செயற்பாடுகள் குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்பதோடு நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கைகள் குறித்து அரசாங்கம் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேலும் கடன் வழங்குவதை தவிர்ப்பது குறித்து சீன அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போது கொழும்பில் இருக்கும் சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ஒன்று அரசாங்கத்தின் சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 காரணங்களுக்காக கொழும்பிற்கு கடன்கள் அல்லது உதவிகளை வழங்குவதிலிருந்து விலகியிருக்க பெய்ஜிங் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய நெடுஞ்சாலையின் 3 கட்ட நிர்மாண பணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளின் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக கூறப்படுகின்றது. 2 காரணம், சர்ச்சைக்குரிய சீன உரக் கப்பல் கொழும்பிற்கு வந்த பின்னர் மீளவும் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 2 காரணங்களுக்காக கொழும்பிற்கு கடன்கள் அல்லது உதவிகளை வழங்குவதிலிருந்து விலகியிருக்க பெய்ஜிங் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய நெடுஞ்சாலையின் 3 கட்ட நிர்மாண பணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக கூறப்படுகின்றது. 2 காரணம், சர்ச்சைக்குரிய சீன உரக் கப்பல் கொழும்பிற்கு வந்த பின்னர் மீளவும் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சீனா இலங்கைக்கு 16 அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதில் இலங்கை பின்பற்ற முறையை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் டெட்ரோஸ் அதோனம் பாராட்டினார். இது உலகிற்கு முன்மாதிரியாக இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். கோவிட் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பூசிகளில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட ஈடுபாடு வைரஸை கட்டுப்படுத்த பெரிதும் உதவியதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னஜே சுமனவை சந்தித்து டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்தார். இலங்கையில் சுகாதாரம் மற்றும் மருந்து உற்பத்தியை மேம்படுத்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். கோவிட்-19 எதிரான தடுப்பூசியில் மற்ற நாடுகள் முன்னேற உதவுவதற்காக தடுப்பூசியில் இலங்கையின் வெற்றி கதையை பகிர்ந்து கொள்ளுமாறு டெட்ரோஸ் அதோனம் பேராசிரியர் ஜெயசுமனவுக்கு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய உக்ரைன் தாக்குதலில் உலகின் மிகப்பெரிய விமானமான ஆண்டனோவ் AN-225 விமானம் ரஷ்ய தாக்குதலில் அழிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் ரஷ்ய படைகளால் தகர்க்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விமானத்தின் தற்போதைய நிலை குறித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய விமானமான ஆண்டனோவ் AN-225 என்ற விமானம் உக்ரைனில் தயாரிக்கப்பட்டது. உக்ரைன் ஹோஸ்டமோல் விமான நிலையத்திலேயே இந்த விமானம் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய விமானம் ஆண்டனோவ் 225 மிரியா கடந்த 28 ரஷ்ய படைகளின் தாக்குதலில் தகர்க்கப்பட்டது. 6 எஞ்சின்கள் 314 டன் எடை கொண்ட இந்த சரக்கு விமானம் கோவிட் பரவல் காலத்தில் உலகம் முழுவதும் மருத்துவ பொருட்களை கொண்டு செல்ல பேருதவி செய்ததுடன் சரக்கு விமானம் ரஷ்ய தாக்குதலில் தற்போது பெருமளவு தகர்க்கப்பட்டுள்ளது. விமானத்தை சீரமைக்க 3 அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு செலவு ஏற்படலாம் என்று உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது.
உக்ரைனில் மோதல் களத்தில் முன்னணியில் படைகளை வழிநடத்த வந்ததாக தெரிவிக்கப்படும் ரஷ்யாவின் 3 முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு நாடுகளின் கூற்றுப்படி ரஷ்யாவின் 41வது ஒருங்கிணைந்த இராணுவத்தின் தளபதி உக்ரைனிய துப்பாக்கி சுடும் வீரரால் சுடப்பட்டார். இது மட்டுமன்றி ஒரு படையணியின் கட்டளை தளபதி மற்றும் ஒரு பிராந்திய தளபதியும் சண்டையில் இறந்துள்ளனர். ரஷ்ய தளபதிகள் முன்னோக்கி நகரும் போதே படையின் அதிக கட்டுப்பாட்டை அவர்களால் கொண்டிருக்க முடியும். ஆனால் களத்தில் இப்படி செயல்படும் போது இது அவர்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கின்றது என்று மேற்கு நாடுகளின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாகிஸ்தான் பெஷாவர் நகரம் கிஸ்ஸா குவானி பஜார் பகுதியில் உள்ள ஜாமியா மசூதியில் நேற்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்று வெடித்துள்ளது. மசூதியில் ஏராளமான மக்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக 30 பேர் உயிரிழந்ததாக கூறிய நிலையில் தற்போது 57 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 200 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது ஒரு தற்கொலை தாக்குதல் என பெஷாவர் காவல்துறை அதிகாரி ஹரோன் ரஷீத் கான் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெஷாவர் குண்டுவெடிப்புக்கு பிரதமர் இம்ரான்கான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த தாளமுக்கம் இன்று 5:30 வடக்கு அகலாங்கு 8.50 எண்ணிற்கும் கிழக்கு நெடுங்கோடு 83.2 கிழக்கு நெடுங்கோடிற்கு அருகில் திருகோணமலை கரையிலிருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு ஆழமான தாளமுக்கமாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் இலங்கையின் கிழக்கு கடற்கரையை அண்மித்ததாகவும் கரையிலிருந்து விலகியும் நகர்ந்து அடுத்த 48 மணித்தியாலங்களில் வட தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் ரத்தினபுரி ஹம்மாந்தோட்டை மற்றும் நுரேலியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 to 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.